ஹாய், வணக்கம். வெல்கம் டு மாற்றம் வேண்டும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரை விமர்சனம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னாக்க லிஃப்ட்டு. ஸோ கொஞ்சம் லேட்டு தான், பட் ஆனால் நம்ம மாற்றம் வேண்டிலேருந்து என்ன சொல்ல போகிறோம், நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் லேட் தான், பட் பரவாயில்ல. லிஃப்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, அதேமாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்காகட்டும் ஃபேமிலியாகட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ லிஃப்ட் எப்படி இருந்துச்சு படம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வினீத் பிரசாத் டேரக்டர் டைரக்ஷனில் வந்திருக்கு இந்த லிஃப்ட் பார்த்தீங்கன்னாக்கா. ஹாரர் மூவி, நிறைய ஹாரர் மூவிஸ் வந்து நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஆனால் வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவே எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்துட்டு பேயை காமிக்கணும் காமிக்கணும்னு சொல்லி அப்படி இப்படி பயங்கர பிஜிஎம்மை போட்டு தள்ளி பயங்கரமாக அந்தளவுக்கு வந்து பிள்ளைங்களை பயன்படுத்துகிற மாதிரி அந்த ஒரு அரண்மனை ஸ்டைலில் அப்படி பெரிய பங்களா வச்சுட்டு அந்த பங்களாவில் ஏதோ ஊடுருவக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து பார்த்து நிறைய நம்ம சலிச்சு போன ஒரு விஷயத்துக்கு இந்த மாதிரி ஒரு லிஃப்ட்டுன்னு ஒரு ஒரு படத்தை வந்து பார்க்கும்போது எனக்கு அந்தளவுக்கு வந்துட்டு இந்த படம் நம்ம படத்தோட பேர் கேள்விப்பட்டப்போ என்ன இருக்க போகுது படத்தில் லிஃப்ட், சரி ஏதோ ஒரு 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 காதல் படம் போல இருக்குது, ஒரு ரெண்டு பேர்த்த பார்த்து ஒரு படம். ஏன்னா அந்தளவுக்கு தான் வந்துட்டு இதோட ப்ரொடக்ஷன்ஸ் இப்போ ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் அவங்க கொடுக்குற ஸ்னீக் பீக் எல்லாம் பார்த்தா அப்படி தான் இருந்துச்சு. பட் என்ன இருக்க போகுது படத்தில், ஒரு லவ் சப்ஜெக்ட் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் இந்த படத்தை வந்து டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் வந்து உட்காந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு, டோட்டலாகவே படத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியம் நிறைஞ்சிச்சு. இந்த இடத்துல வினீத் வந்து கொடுத்துருந்த அந்த அந்த ஒரு டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம். ஸோ இதில் மிகச்சிறந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த லிஃப்ட், இந்த லிஃப்ட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஹாரர் மூவி தான் வந்துட்டு இந்த லிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்குள்ளே என்னெல்லாம் பண்ண முடியும், என்னெல்லாம் அந்தளவுக்கு வந்துட்டு கொடுக்க முடியும் அப்படின்றத பார்த்திங்கன்னாக்கா, அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு ஆச்சரியமிக விஷயங்கள் தான் நிறைய கொடுத்துருக்காரு. ஒரு பேயை காட்டாமலே, அதாவது ஹாரர் மூவி, அது ஹாரர் மூவியில் வந்து ஒரு பேயை காட்டாமலே ஒரு படத்தை நவுத்த முடியுமா, அது ஒரே ஒரு நைட்டு நடக்கிற ஒரு படம், அதில் வந்துட்டு இத்தனை கோணங்களில் இத்தனை வித்தியாசமான கோணங்களில் வந்து ஒரு டைரக்ட் பண்ண முடியுமா, அதுவும் சினிமோட்டோகிராஃபர் யுவா பாராட்டி அவனுங்க நிறைய நிறைய அந்தளவுக்கு சாகசம் படைப்பார் அப்படின்னு சொல்லிடலாம். அந்தளவுக்கு ஒரு 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 ஃப்ரேமும் சரி ரசித்து 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 அந்தளவுக்கு இருட்டாகட்டும், இல்லை வந்துட்டு லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த வெளிச்சமாகட்டும், அவங்க பதஷ்டப்பட்டு ஓடுற சீன் ஆகட்டும், எல்லா சீனுமே ஆங்கிள் பை ஆங்கிளாக வச்சு அந்த அளவுக்கு சூப்பராக எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிடலாம் யுவா அவர்கள் கேமராமேன். அந்த கேமராமேனுக்கு ஈக்குவலாக பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்டோ மியூசிக் பிரித்து மேய்ஞ்சிருக்காரு, அந்த 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 துடிப்பு அப்படியே வச்சுருக்காரு நம்மளை அப்படின்றத வந்துட்டு சொல்லிடலாம். அந்தளவுக்கு வந்து பிரிட்டோ வந்து சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ், அதாவது நம்ம டைரக்டர் ஆகட்டும், இல்லை வந்துட்டு யுவா ஆகட்டும், இல்லை பிரிட்டோ ஆகட்டும், இவங்க இவங்களோட மூணு பேர் பங்கும் வந்து இந்த படத்தில் மிகப்பெரிய பங்குங்க. ஸோ இவங்களோட பங்கு இருந்தாலுமே மிகச்சிறந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் சேர்த்து வந்து ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணோம் இல்லையா நமக்கு. ஸோ அந்த ரெண்டு ஆக்டர் ஆக்ட்ரஸ் ரெண்டு பேருமே வந்துட்டு, கவின் ஆகட்டும் இல்லை அமிர்தா ஆகட்டும், ரெண்டு பேரும் வந்துட்டு சூப்பர். அமிர்தா நாயர் வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கேப் வந்து கொடுக்கப்பட்டது கவினுக்கு, நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாருமே சூப்பராக விளையாண்டுருக்காரு மனுஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது ஒரு படம் வந்து நம்மளை உள்ளே கொண்டு போய் உட்கார வைக்கிறது, அந்த 15 மினிட்ஸுமே கூட ஆள் வந்துட்டு அந்த அளவு அப்படியே சின்னதாக ஒரு 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 டீ டோட்டலர் மாதிரி நடந்துக்கிட்டு, ஸோ அங்கிட்டு படம் போக போக ஒரு ரிவீல் ஆகும்போது ஒரு சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மிரல போகும், சூப்பராக இருக்கும். அதெல்லாமே வந்துட்டு கவினோட ஆக்டிங்கில் சான்ஸே கிடையாது. அந்த ஃபஸ்ட்டு வர 15 மினிட்ஸ் அவரோட ஸ்மைலஸ், அந்த ஒரு டோட்டலாக நடந்துக்கிற அந்த ஒரு சீன்ஸ், இதெல்லாமே கவின் சூப்பராக பண்ணுவேன். அதுக்கப்புறம் படம் ஸ்டார்ட் ஆனோன்னு அவருக்கு உண்டான பயங்கள், அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அமிர்தாவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்துட்டு அவங்க வந்து பேயெல்லாம் கிடையாது, ஒன்று அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லப்போ கவின் அந்த பயப்படுற அந்த அந்த ஒரு ஸ்டேஜஸ் அவங்க எல்லாமே சூப்பராக. அதுக்கப்புறம் அமிர்தாவும் கவினும் ரெண்டு பேரும் ஈக்குவலாக வந்து ஸ்கோர் பண்ணி ஆகணும் படத்தில், ரெண்டு பேர்த்தில் யார் நிறைய ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு காம்படிஷனாகவே வந்து இருந்துச்சு அப்படின்னே சொல்லிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, நிறையா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹாரர் மூவி பார்த்துருப்போம், அது ஆக்சுவலாக வந்துட்டு கொரியனில் பார்த்துருப்போம், இல்லை வந்துட்டு ஹாலிவுட்டில் பார்த்துருப்போம், கோலிவுட்டில் பார்த்துருப்போம், எல்லாத்துலேயுமே வந்து நிறைய பார்த்துருப்போம் நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு. ஆனால் ஒரு சின்ன லிஃப்ட் அப்படின்றத வச்சுட்டு இந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு தரமான படத்தை கொடுக்கறதுக்கு வந்து ஒரு தைரியம் வேணும். என்ன இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, படம் வந்து நடுவில் வந்துட்டு ரொம்ப ட்ராக் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது பார்த்திங்கனாக்கா நடுவில் கொஞ்சம் வேண்டாம், அதை கொஞ்சம் கட் பண்ணி இருந்துருக்கலாம், பட் ஆனால் அந்த பகுதியை கூட நம்ம பிரிட்டோ ஆகட்டும், இல்லை யுவா ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபர் யுவா ஆகட்டும், இல்லை வந்துட்டு மியூசிக் டைரக்டர் பிரிட்டோ ஆகட்டும், ஸோ அந்த பகுதியை கூட அவங்க வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க.
எப்படியோ அந்த அந்த பகுதியை நம்ம வந்து கொஞ்சம் கூட ஸ்பேஸ் கொடுக்காம எப்படியோ கேமராவை திருப்பி இருப்பி வச்சு எப்படியோ இழுத்துட்டு போயிடலாம். அதே மாதிரி அதுக்கு மியூசிக் வந்து நம்ம போட்டு இழுத்துட்டு போயிடலாம். கொஞ்சம் சோர்வடையாமல் லைட்டாக அப்படி உட்கார வச்சு அப்படி இழுத்துட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அந்த மைனஸ் பாயிண்ட்டை கூட நிரப்பிடுறாங்க அப்படின்றத கொஞ்சம் லேக் அடிக்காமல் லேக் அடிக்குது ஆனால் அதை வந்து மைனஸ் பாயிண்ட்டை எப்படியோ பண்ணிடலாம் அப்படின்ற முயற்சியை வந்து கண்டிப்பாக சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா சினிமா ஃபீல்டுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஹாரர் மூவி அப்படின்னே சொல்லிடலாம். நிறைய படங்கள் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா செலிப்ரேட் பண்ணலாங்க, நிறைய செலிப்ரேட் பண்ணலாம், தூக்கி வச்சு செலிப்ரேட் பண்ணலாம் அந்த மாதிரி. ஏன்னா புதுமுகங்களை போட்டு கவினை போட்டு இது மாதிரி வந்துட்டு அமிர்தாவை போட்டு ஸோ பிரிட்டோவை போட்டு ஸோ இந்த மாதிரி இப்போ கொண்டு வந்து அதை ஃபேமுக்கு கொண்டு வராங்கல்ல. இன்னொரு நம்ம யூடியூபர் அவர் கூட கொஞ்சம் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு, சூப்பர் ப்ரோ, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் புது புது விஷயங்கள் கொண்டு வரும்போது சூப்பராக இருந்துச்சு. அது இல்லாமல் வந்து லாஸ்ட்டில் வந்துட்டு கார்ப்ரேட் கம்பெனியோட விளையாட்டு எவ்வளோ இருக்கும், கார்ப்பரேட் கம்பெனியோட மன உளைச்சல் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத வந்துட்டு இதில் தெல்ல தெளிவாக வந்து சொல்லும்போது எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் தான் உண்மையிலே வந்து ஒரு படத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஒரு ஹாரர் மூவியை தாண்டி ஒரு கார்ப்பரேட் கம்பெனியை தொட்டு வெளியே வர்றது அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அது வந்து உண்மையிலே சூப்பர். இந்த படத்தில் வந்துட்டு அது எல்லாமே நிறைவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த படத்துக்கு நம்ம மாற்றம் வேண்டும் தரக்கூடிய மார்க் வந்து பார்த்திங்கன்னா 10.5 தரலாம். அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தான மூவிங்க. ஸோ டிஸ்னி ஹாட்ஸ்டார் ஓடுது. ஸோ இந்த படத்தை வந்து தரமாக இருக்குது. நீங்கள் உட்காந்து கண்டிப்பாக வந்துட்டு 16+ கண்டிப்பாக வந்து பசங்களோட பிள்ளைங்களோடு பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு நல்ல ஒரு தரமான படம் தான் இந்த வந்துட்டு லிஃப்ட். ஸோ அடுத்த ஒரு விமர்சனோடும் அடுத்த ஒரு முன்னோட்டமோடும் உங்களை பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள் ஸ்ரீ மாற்றம் வேண்டிலேருந்து. ஸோ அடுத்து என்னங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணாதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதான் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு மிக முக்கியமாக ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு சந்திப்போம். பை.